பாலியல் வழக்குல சிக்கிய சிவசங்கர் பாபாவுக்கு எதிராக ஆதாரங்கள் வலுத்துட்டு வருது இந்த நிலையில ஆபாச சாட்டோட ஸ்கிரீன்ஷாட்டும் சிக்கியிருக்கு பாலியல் புகார்ல சிக்கிய சிவசங்கர் பாபாவின் மின்னஞ்சல் கணக்கை ஆய்வு செய்ததுல இருந்து மாணவிகள் கிட்ட அவர் ஆபாசமாக சாட் செய்ததும் அவருடைய உதவியாளரின் செல்போன் மூலமாக மாணவி ஒருத்தர்கிட்ட வீடியோ காலில பேசியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டுகளும் சிக்கி இருக்கிறதா சிபிசிஐடி போலீசார் சொல்லியிருக்காங்க சுஷில் ஹரி பள்ளி வளாகத்துல உள்ள சிவசங்கர் பாபாவினுடைய அறைக்கு அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது அங்கிருந்து அவர் பயன்படுத்திய லேப்டாப் பென்ட்ரைவ் ஃபிளாபி டிஸ்க் ஆகியவற்றை போலீசார் பறிமுதலும் செஞ்சிருக்காங்க அதோடு சிவசங்கர் பாபா பல ஆண்டுகளா பயன்படுத்தி வந்த மின்னஞ்சல் கணக்கையும் ஆய்வு செஞ்சதுல பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து வந்த சிவசங்கர் பாபா இமெயில் மூலமாகவே ஆசிரியர்கள் கிட்டையும் மாணவிகள் கிட்டையும் பேசுவதை வழக்கமா வச்சிருந்ததா கூறப்படுது ஏற்கனவே மாணவி அளித்த புகாரிலும் சிவசங்கர் பாபாவை இமெயில் மூலம்தான் தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லி இருக்காங்க மேலும் சிவசங்கர் பாபா இமெயில் மூலமா மாணவிகளுக்கு ஆபாசமா அனுப்பிய மெசேஜ்களையும் போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள் விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டுக்கு முதல்ல மறுப்பு தெரிவிச்சிட்டு வந்த சிவசங்கர் பாபா சேட் ஆதாரத்தை கைப்பற்றியவுடன் புகாரை ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தரப்புல சொல்லியிருக்காங்க தனது உதவியாளருடைய செல்போன்ல இருந்து மாணவி ஒருவருக்கு சிவசங்கர் பாபா வீடியோ கால்ல பேசியதாகவும் அப்பொழுது சொகுசு அறையில சில பெண்களுடன் நெருக்கமாக இருந்து கொண்டே சிவசங்கர் பாபா அந்த வீடியோ கால்ல பேசியது தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் கூறியிருக்கிறாங்க இந்த ஆபாச வீடியோவை அந்த மாணவி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆதாரமாகவும் கொடுத்திருப்பதா சிபிசிஐடி தரப்புல சொல்லப்படுது குற்றச்சாட்டுக்கு தேவையான ஆதாரம் கிடைத்ததால முன்கூட்டியே சிவசங்கர் பாபாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு போலீசார் அவரை புழல் சிறையில அடைச்சிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் லெவன் தமிழுடன் நன்றி